அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே பிடி பிஆர்டி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு எல்லாருமே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சு ஹால் டிக்கெட்டு எடுத்தாச்சு. ஜனவரி 7 தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. பிறகு பிப்ரவரி 4, 2024 தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட் படி. இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான ப்ராசஸில் தான் இருக்குது, அதனால் முன்கூட்டி திட்டமிட்டு படிங்க அப்படின்னு தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் ஒரு செய்தி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, அனுமதி கொடுத்தாச்சு, ஒரு அரசாணை வந்து கொடுத்துட்டாங்க. எப்பயுமே வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க. இப்போ கண்டிப்பாக இன்னும் நம்மளுக்கு விரைவாக இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியாக போகின்றது. ஆனால் நம்மளுக்கு வந்து கால இடங்களை பொறுத்த வரைக்கும், சென்ற வருடம் 2023 டிஆர்பி ஆனுவல் பேனரில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் பார்த்தோன்னா சுமார் 6500க்கும் அதிகமான இடங்கள் இருப்பதாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் கண்டிப்பாக சரி, ஒரு ஓரளவு நல்ல வேகன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-11 வருஷத்துக்கு அப்புறம் இடைநிலை ஆசிரியர் நியமனம் வந்து செய்ய போகிறாங்க. ஓரளவு நல்ல வேகன்சின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அனுமதி ஏற்கனவே வந்து ஒரு 1000 போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க நியூஸில். அப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் வந்தது, 1000 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப அனுமதினு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு கூடுதலாக ஒரு 500 இடங்கள் கூடுதலாக ஒரு 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 1/8/2022 நிலவரப்படி ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 1000 காலியிடங்களை வந்து நீங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய இடைநிலை ஆசிரியர் விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், இக்காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் 2023-24 பணி நாடுனர்களை தெரிவு செய்யவும், மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அந்த அரசாணையில் 1000 சொல்லியிருந்தாங்க, தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குமாறு மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தொடக்க கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார். அதுக்கு அவங்க வந்து பரிசீலனை செய்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலை பள்ளிகளில் அந்த தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 2023-24 கண்டறியப்பட்ட 8643 எண்ணிக்கையில் பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகின்றது. அதுக்கெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்போது இடைநிலை ஆசிரியர் 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும். இதுவும் அதே தான் ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது தான். அவ்வாறு நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் 5 இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்னும் நிபந்தனையை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கவிருக்கின்ற பிடி பிஆர்டி எக்ஸாமாக இருந்தாலும் சரிதான், நடக்கப் போகின்ற இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்குமே நமக்கு வந்து அந்த முன்னுரிமை பிளாக் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகாமல் இருக்கோ அதில் தான் முதல்ல வந்து கொடுப்பாங்க. நிறைய நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார ஃபஸ்ட்டு நடந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேட். இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து மாநில அளவிலான கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுலேயும் ஒரு சில மாவட்டங்களை வந்து காமிக்க மாட்டாங்க. இது காரணம் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம ஒன்ஸ் எடுத்தோன்னா 5 வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள்.
விரைவாக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 11 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கணும். டெட்டு பேப்பர் ஒன்று டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.